காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். அவளை விட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? குழந்தைக்காக தானடா மல்லியே இந்த வீட்டை கூட்டிட்டு வந்த, இப்ப அவளுக்காக வெண்பாவே விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியடா. அந்த கதிரேசம் வெண்பாவை வாங்குறதுக்காக தான் இவ்வளவு டிராமா பண்ணிருக்கான், நீ அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? ரெண்டு மூணு நாள் மல்லி ஜெயில இருந்தா கூட அப்படி என்னடா ஆயிருக்க போது? அவன் நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான், அது நமக்கு தெரியும். நான் பெயில் எடுத்து அவன் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிருப்பேன். சாதாரணமா முடிய வேண்டிய விஷயத்த அவசரப்பட்டு ரொம்ப பெருசா மாத்தி விட்டுட்டியடா. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? மா, என்னமா இப்படி சொல்றீங்க? அவ பாவம்மா, ரொம்ப நல்லவம்மா. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து படாத பாடலாம் பட்டுகிட்டு இருக்காமா? அவ என்ன நம்பி வந்திருக்காமா? அவ மேல சின்ன கரப்பட்டா கூட அவ ஒட்டுமொத்த லைஃபையும் இழந்துருவாமா? அதுக்கு நான் காரணமா இருந்துடக்கூடாதுமா? அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவ இந்த வீட்டை விட்டு போகும்போதும் அவளை நம்ம அப்படியே அனுப்பி வைக்கணுமா? என்னடா சொல்ற நீ? என்னமா மல்லி இந்த வீட்ல இருந்து போகணும்னு நினைக்கிற? வெண்பாக்கு அம்மாவா, உனக்கு வைஃபா, இங்கேயே இருக்கட்டும்னு உனக்கு தோணலையாடா? ஐயோ அம்மா, ப்ளீஸ் மா, இன்னொரு தடவை அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா. சூழ்நிலைக்காக நடிக்க வந்தவள நம்ம சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்புமா. எனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு ஆண்டவன் அவளுக்கு ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாம்மா. ரெண்டா தரமா எனக்கு வாக்கப்பட்டு தப்பிக்காத ஒரு பொண்ணுக்கு அம்மாவா அவளோட வாழ்க்கையவே அவ தொலைச்சிடக்கூடாதுமா. அவளுக்குன்னு அவளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குமா. அவளுக்கான வாழ்க்கையை அவ சந்தோஷமா வாழணும்மா. மல்லி வாழ்க்கையை யோசிச்சுட்டு உன் பொண்ணு வாழ்க்கையை யோசிக்காம விட்டுட்டியடா. இல்லம்மா, எத்தனை வருஷம் ஆனாலும் என் பொண்ணு என்ன தேடி வருவாம்மா. ஆனா மல்லியோட வாழ்க்கை அது தொலைஞ்சா தொலைஞ்சது தானம்மா. அதை எந்த காலத்துல என்னால மீட்டு கொடுக்க முடியாதுமா. அதுக்காக தாம்மா நான் இப்படி பண்ண. ஏம்மா, நாளைக்கு விடிஞ்சா என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்க மாட்டாளாமா? இந்த ஒரு ராத்திரி என் மனசுக்குள்ள அந்த வலிய ரகசியமா பூட்டி வச்சு நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கதிரேசம் வரும்போது டாரா அவருக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு தெரியும் போது என்ன வெறுத்துருவா தானமா? அவ என்ன வெறுத்துருவா? வெறுக்க தாண்டா செய்வா. ஏன் டாடா அப்படி செஞ்சாரு, ஏன் டாடா அப்படி செஞ்சாருன்னு அந்த நிமிஷமே அவன் உயிரை விட்டுருவாடா. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. சத்தியமா காலம் எல்லாத்தையும் வெண்பாக்க புரிய வைக்கும் நான் நம்புறேம்மா. வெண்பா எப்படி என் கிட்ட வந்துருவாமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நான் சொல்ற ஒவ்வொரு காரணமும் என்ன நானே சமாதானப்படுத்திக்கத்தான். ஆனா சமாதானம் ஆக மாட்டேங்குதேம்மா. வலிக்குதுமா, வலிக்குதுமா. தெரியும்டா, எனக்கும் தெரியும் நீ எப்படி தாங்குவ. மனசாட்சிக்கும் நியாயத்துக்கும் இடையில சிக்கிக்கிட்டு வலியும் ரணமும் தாண்டா மிச்சம். சரி, நீ உட்காரு, அம்மா சொல்றல உட்காரு.
இந்த தண்ணி குடி. விஜய் அம்மா, உயிர் போற வழின்னு சொல்லுவாங்கல்லாமா, அது எப்படி இருக்கும்னு இப்ப எனக்கு புரியுதுமா. என்னை விட்டு எல்லாமே போயிட்ட மாதிரி இருக்குமா. இத்தனை வருஷமா நான் மட்டும் உலகம்னு என்னை சுத்தி சுத்தி வந்தா, என் கையவே நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணோட விரல்கள் ஒன்னா என்னை விட்டு போற மாதிரியே இருக்குமா. என் லைஃப்ல இந்த ராத்திரி நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. ஒவ்வொரு நிமிஷமும் நகராம அப்படியே என் முன்னால உட்காந்து இப்படி பிள்ளைய மொத்தமா குடுத்துட்டு வந்திருக்கிய, நீ எல்லாம் ஒரு மனுஷரானு கேக்குற மாதிரியே இருக்குமா, கேக்குற மாதிரியே இல்லடா. அம்மா, இதெல்லாம் கனவுடான்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களான்னு இருக்குதுமா. எதையாவது குடிச்சு நிம்மதியா ஒரேடியா போயிடலான்னு போல இருக்குமா. என்னமா தப்பு பண்ண, ஏமா எனக்கு மட்டும் சாமி இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, எதுக்குமா சொல்லுங்கம்மா. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற, நீ ஏன் இப்படி பேசுற. வெண்பா ஒருவேளை இந்த வீட்டை விட்டு போயிட்டா அடுத்த நிமிஷம் என் உயிர் எனக்குள்ள இருக்குமாமா, போயிரும்லமா. ஆமாமா, ஆமா போயிடும், ஆமாமா அது போயிடும். என் உயிர் என்ன விட்டு போயிடும், இருக்காதுமா, இருக்காது, இருக்கவே இருக்காது. இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கமா, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். விஜய் பயங்கிட்டாமா, கொஞ்சம் மேல வா. விஜய் என்ன பாருங்க விஜய், பாருங்க விஜய் பிளீஸ், என்ன பாருங்க. ஐயோ என்னாச்சு முருகா, ஐயோ கடவுளே விஜய் கண்ணை திறக்கணும். விஜய் அப்பாடா கடவுளே. விஜய் இப்ப எப்படி பாருக்க. ஒண்ணுலமா டேய், மல்லி தாண்டா ரொம்ப பதறிட்டா. மல்லி நீ ஏன் அழுதுட்டே இருக்க பாரு, மாப்பிளைக்கு ஒண்ணுமே இல்ல, அதான் எந்திரிச்சு தெளிவா உட்காந்துட்டார்ல. டேய் சொல்லுடா, நல்லா தானே இருக்க, மல்லி பயந்துட்டாடா. இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன். ஏங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க வித்யா அம்மா, பேச சொல்லுங்க வித்யா அம்மா. என்ன பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையா வித்யா அம்மா, என்கிட்ட பேச பிடிக்கலையா.
அதெல்லாம் ஒண்ணு இல்ல மல்லி. என் மேல சந்தேகப்படுறீங்களா? வேணானா வேணான்னு சொல்லிடுங்க வித்யாம்மா, வெளியில போக சொல்லிடுங்க. நான் என் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த நிமிஷமே போயிடுறேன். என்ன பேசுற அப்படி ஏமா அவங்கள நினைக்க போறாங்க? ஒரு ஆபத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் யார கூப்பிட்டாங்க? இந்த வீட்டுல இருக்கிற சித்ராவையும் ரஞ்சிதாவையும் கூப்பிட்டாங்களா? இல்ல இல்ல, உன்னை தானே போல கூப்பிட்டாங்க. இதுல இருந்து தெரிய வேணாமா உனக்கு? இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன், என்னன்னு வந்து கேக்குறாங்களா? எட்டி பார்த்தாங்களா பாருங்க. அவங்கள விடுங்க வித்யாம்மா, ஏன் பிரச்சனைய பத்தி பேசுங்க. என்ன ஏன் ரெண்டு பேரும் ஒதுக்குறீங்க? என் கண்ணை பார்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அத சொல்லுங்க முதல்ல. அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே, சொல்லுங்க வித்யாம்மா. விஜய், எதுனாலும் சொல்லுங்க விஜய். நான் கான்ட்ராக்ட் போட்டு வேலை செய்ய வந்தவதான். மனசுல இருக்கிறத தாராளமா சொல்லுங்க. என்ன காயப்படுத்த வேண்டான்னு நினைச்சு நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஏய் அழாத புள்ள. வித்யாம்மா இவ பாவம். விஜய் தம்பி இவ மேல ஏதோ வருத்தத்துல இருக்காரு போல இருக்கு. நீங்க மல்லிகிட்ட நல்லா தானே பேசுறீங்க? ஆனா இவளுக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேருமே இவள ஒதுக்குற மாதிரி தோணுது. மாதிரி எல்லாம் இல்ல பெரியம்மா, உண்மையிலேயே ஒதுக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும். காரணம் சொல்லிட்டு என்ன வெளியே அனுப்பி கூட விட்டுட்டும் பெரியம்மா, நான் போயிடுறேன். மனசுக்குள்ள ஏதோ வச்சிருக்காரு, அதான் அவரால தாங்கிக்க முடியல. மயங்கி விழுந்துட்டாரு. என்னன்னு கேளுங்க பெரியம்மா. தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். சொல்ல சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மல்லி, அவன் சாப்பிடல, அதான் மயங்கி விழுந்துட்டான். வேற ஒண்ணும் இல்லம்மா. வித்யாம்மா நீங்க ரெண்டு பேருமே வேற ஏதோ சங்கடத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவ முன்னாடி இதெல்லாம் சொல்ல முடியாது. அவ மேலதான் உங்க ரெண்டு பேருக்கும் வருத்தமோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் சகஜமா காட்டிக்கங்களேன். மாப்பிள்ள தம்பி நீங்களும் தான் சத்தியமா உங்க கஷ்டத்தை திருச்செந்தூர் முருகன் தீர்த்து வைப்பான். நீங்க கவலையை விட்டுட்டு சகஜமா இருங்க. மல்லி சாப்பிடு விஜய். என்னது ஸ்வீட் சாப்பிடு. அம்மா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சு தோத்து தோத்து போயிருக்கோம். ஆனா இந்த தடவை இவ்வளவு பெருசாவும் திடுத்துப்பன்னு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நம்பவே இல்லம்மா. ஆனா
எல்லாமே நடந்துருச்சு. அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இனிமே வெண்பா இங்க இருக்க மாட்டா. வெண்பா இங்க இல்லன்னா மல்லிக்கு இங்க என்ன வேலை? அவளும் தானா போய் தானே ஆகணும். அம்மா பாத்தியா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்ன, அதுக்குள்ள மணி அடிக்குது. அம்மா கதிரேசன் அங்கிள், ஏய் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்னமா என்ன நடக்குது வீட்ல? எப்படி இருக்கறான் மாப்ள? வீட்ல ஒரு மயான அமைதி இருக்குமே. ஒரே நாளிலேயே என்னென்னமோ பயங்கரமா வேலை செஞ்சிட்டீங்க. போங்க மாமா, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. யாருக்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. அந்த மல்லி இருக்காளே, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம குட்டி போட்டு பூனு மாதிரி சுத்தி சுத்தி வரா. ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மொழியில சோகமா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அப்படியே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நமக்கு வேண்டாதவங்க சோகமா இருந்தா நம்ம மனசு சும்மா சந்தோஷத்துல அப்படியே ஊஞ்சல் கட்டி ஆடுது. அதெல்லாம் செம்ம ஃபீலிங் அங்கிள். என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, ஓ மாமனை நான் விட்டுற மாட்டமா. என் பொண்ணை பிரிஞ்சு நான் பட்ட அத்தனை வேதனையையும் அவனும் அனுபவிக்கணும். என் பேத்திய பார்க்க கூடாம எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினான். அத்தனையும் ஒவ்வொன்னா நான் அவனுக்கு திருப்பி செய்வேன். இங்க பாருங்க மாமா, ஏதோ நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. உங்க பேத்தி உங்க கைக்கு வரப்போறா, அதோட நீங்க விட்டுருங்க. உங்களோட நாங்கெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சது நீங்க என் தம்பிய பழி வாங்கறதுக்காக கிடையாது. மல்லிய இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு ஏன் பொண்ண அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். அதனால நீங்க அவளை பழி வாங்கறதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துருங்க. இவள்கிட்ட இந்த விஷயத்தை பேசிருக்க கூடாது, மறந்துட்டு பேசிட்டேனே. சாரிமா, நாம கண்ட்ரோலா இருந்தாலும் நம்ம வாய் கண்ட்ரோலா இருக்க மாட்டேங்குதுமா. எப்போதும் பேசுற மாதிரி பேசிட்டேன். என் பேத்தி என் கைக்கு வரப்போறா, அதுக்கப்புறம் உங்க தம்பியை பழி வாங்கி எனக்கு என்ன ஆக போதுமா? ரஞ்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஓ மாமனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. எனிவே அங்கிள், தேங்க்யூ சோ மச். அப்புறம் நீங்க வரப்போ ஒயிட் சாக்லேட்ஸ், டெடி பியர் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. வெண்பா எப்படியும் அடமுடிப்பா, இதெல்லாம் காட்டினா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவா. தேங்க்யூமா. வேற அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நிசாவுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிவிடு, வரும்போது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறோம். ஷியோர் அங்கிள், கண்டிப்பா. சரிம்மா, வைக்கிறேன். ஓகே அங்கிள், பாய். அம்மா, வெண்பானா மாமாவுக்கு உயிர் தானே? ஆமா, அதுல என்னடி டவுட்? கேவல அந்த மல்லிக்காக வெண்பாவிய விட்டு கொடுக்க தயாராயிட்டாரே, அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்லி அவரோட மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கான்னு யோசிச்சு பாக்கணும். அத நினைச்சாதாமா எனக்கு நெஞ்செல்லாம் ஏதோ அடைக்கிற மாதிரியா இருக்கு. ஆமாண்டி. ஆனா ஒண்ணு, அந்த வெண்பா போய் தொலைஞ்சிட்டான்னா இங்க அந்த மல்லிக்கு வேலையே இல்ல. வெண்பா அவங்க தாத்தாவோட சந்தோஷமா இருப்பா, நீ உன் மாமாவோட சந்தோஷமா இரு. இல்லம்மா, நீ அத அப்படி பாக்குற, ஆனா நான் அத அப்படி பாக்கல. என்ன, என்னதான் வெண்பா அந்த வீட்டுல இருந்தாலும் மல்லி இங்க இல்லனா கூட நிச்சயமா மாமா மனசுல அந்த மல்லி மட்டும்தான் இருப்பா. அதெல்லாம் மீறி இனிமே நான் மாமாவோட மனசுல இடம் பிடிக்கணும், அதுதான் என்னோட வேலையா இருக்கும். உடம்பு சரியில்லையா? இல்லடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. காய்ச்சல் இல்லையே, டயர்டா இருக்கடாடா. சரி சாப்பிட வாங்க. இல்ல, நீ போய் சாப்பிட்டு சொல்லலாம். எப்ப நான் உங்களை விட்டு சாப்பிட்டுருக்கேன்? இப்படி சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா?
இனிமே நீங்க வெளியூர் போனா கூட எங்க கூட சாப்பிட வந்துடணும், சரியா? சரிங்க டாடா, உங்க வெண்பாக்காகவாது சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.